பிரபுவோட இயக்கத்துல ரிலீஸ் ஆன மாநாடு திரைப்படம் சிம்புவுக்கு புது உத்வேகத்தையே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்ப பல படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு நம்ம எஸ்டிஆர். இருந்தாலும் சிம்புவோட ரசிகர்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அது என்ன வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 38 வயசாகிற நம்ம தலைவருக்கு எப்படா திருமணம் முடியும் அப்படின்ற ஒரு கவலை தான். இப்போ என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போவதா முடிவெடுத்திருக்காராம். கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை கட்டிட்டு இருக்காரு சிம்பு. அந்த பங்களாவை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிம்பு கல்யாணம் பண்ணிக்க போவதா முடிவெடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள், வீட்டை எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் தலைவா, முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து காட்டுங்க அப்படின்ட்டு சிம்புவை வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் நம்ம எஸ்டிஆருக்கு திருமண வதந்தி வந்த மாதிரி வேற எந்த ஒரு நடிகருக்கும் வந்திருக்காதுங்க. தினம் தினம் ஒவ்வொரு நடிகை கூட வச்சு சிம்புவை சேர்த்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நடிகையை கல்யாணம் பண்ண போகிறாரு, அந்த நடிகையை கல்யாணம் பண்ண போகிறாருன்ட்டு ஏதாச்சும் ஒரு தகவல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கடைசியாக அப்படி பரவன தகவல் தான் நிதி அகர்வாலும் சிம்புவும் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த தகவல் வந்து உண்மை மாதிரியே பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அதுவும் ஒரு பொய் தகவலாகவே முடிஞ்சு போச்சு.